Hi friends, welcome to my channel Shree Sai Cooking and Baking. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு பார்பி டால் கேக் ஐசிங்கில் எப்படி பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்பாஞ்ச் ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்ச் தான் நான் பண்ணியிருக்கிறது. இந்த கேக் வந்து 1 kgக்கு மேலே, 1.5 kgக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கேக் இப்போ நான் 1/2 kg டின்ல ஒரு செட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்பி டால் மோல்டில் இன்னொரு பாதி நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ரெண்டும் சேர்த்து வச்சோன்னா ஹைட் நல்லா வரும் கேக்குது. இப்போ நம்ம வெறும் பார்பி டால் மோல்டு வச்சு பண்ணோன்னா கேக்கோட ஹைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் நான் பார்பி டால் மோல்டில் ஒரு பாதி கேக் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற ரஃப்பாக இருக்கிற கேக் எதுவும் மட்டும் லேயரை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நான் இந்த கேக்கை வந்து 4 layers நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ரொம்ப மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிங்கன்னா அப்புறம் நிறைய லேயர்ஸ் ஆகிடும், க்ரீமும் நிறைய உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கேக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை நான் 4 layers மட்டும் கட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் சுகர் சிரப் தான், ரெண்டும் சேம் லெவல், சுகர் தண்ணி ரெண்டுமே சேம் லெவலில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணி தான் அது, சுகர் வாட்டர். அதுதான் இப்போ நான் அந்த ஸ்பாஞ்சில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி தனியாக வச்சுருந்தேன். அந்த விப்பிங் க்ரீம் இப்போ அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் வந்து ஐசிங் நைஃப் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஐரன் ஸ்கேலில் தான் ஐசிங் பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மேங்கோ ஃப்ளேவர், இந்த கேக் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் மேங்கோ க்ரஷ், நான் மாலாஸ் கம்பெனி மேங்கோ க்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ரஷ் இல்லைன்னா இப்போ மாம்பழம் சீசனாக இருக்குது, நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணி அதோட பல்பில் ப்யூரி பண்ணி கூட நீங்கள் க்ரீம் நடுவில் இந்த விப்பிங் க்ரீம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட நடுவில் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லேயருமே சேம் அதே மாதிரி கொஞ்சம் க்ரஷ்ஷு க்ரீம் வச்சு எல்லாமே அதே மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு ஸ்டெப்பாக. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம லேயர்ஸ் அதிகமாக வைக்கிற கேக்கில் வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே ஒரு லெவல்ஸையும் நம்ம இதே மாதிரி ப்ரொசீஜரில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சுகர் சிரப் கூட கேக் எந்த அளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே ரொம்ப சுகர் சிரப் நிறைய கேக் சோக் ஆகுறதுக்கு அப்படியே தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே நம்ம கேக் சாப்பிடும்போது அதோட சுகர் வாட்டர் கூட நமக்கு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் வாயில். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு கேக் அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு மட்டும் ஊற்றிடுங்க. பாருங்கள், நான் ரொம்ப இப்போ மேலே மேலே வர்றதுக்குள்ளே நான் ரொம்ப மெலிஸ் கோட்டிங் தான் க்ரீம் இது கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் சிரப்பை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா மொத்த லேயர்ஸுமே நம்ம சேம் ஒரே மாதிரி லெவலில் சோக் பண்ணி வச்சுருந்தோம்னா கேக் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தண்ணி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கேக்காக ஃபீல் ஆகிறதுக்காக தான் நான் மேலே வந்து கேக் சுகர் சிரப்பும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறேன், க்ரீமும் கம்மியாக ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம மேலேயும் ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் லாஸ்ட் ஃபைனல் லேயரும் நம்ம வச்சுட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேக்கோட மேல் கோட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது, பார்பி மோல்டில் நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேக் மோல்டு பேக் பண்ண கேக் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே ஒரு இது மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால நான் வந்து சைடில் லேசாக ட்ரிம் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணணுன்றது கம்பல்சரி கிடையாது.
இப்போ நம்ம க்ரீம் கொஞ்சம் கீழே நிறைய இருக்க வாசி பாருங்கள், அது கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேக் வந்து சாயாமல் லெவலாக ஸ்டெப் அப்படியே கரெக்டாக நின்று இருக்கும். பட் எனக்கு லாக்டவுன் பீரியட் அந்த டைமில், அதனால எனக்கு அந்த கிடைக்கல ஸ்ட்ராஸ், அதனால நான் அதை வைக்கல. இது வந்து வீட்டுக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரிலேட்டிவ்க்கு நான் இந்த கேக் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் அவங்க பர்த்டேக்கு. அதனால நான் வந்து சரி இல்லை ஸ்ட்ரா இல்லைன்னாலும் அப்படியே நான் ரெடி பண்ணிட்டேன். பட் நீங்கள் இந்த பார்பி டால் கேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராஸை உள்ளே ஸ்டாக் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து சரியாமல் அப்படியே லெவல் கரெக்டாக நிற்கும். இப்போ நான் வந்து இந்த கேக் நல்லா க்ரம் கோட்டிங் கொடுத்துட்றேன் க்ரீமோடது. இப்போ நான் ஜஸ்ட் அந்த கார்டு வச்சு க்ரீமெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி லெவல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மெலிசான ஒரு க்ரீம் கோட்டிங் இருக்கணும், ரொம்ப திக்கான க்ரீம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது மேலேயே நம்ம இன்னும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கேக் மேலே ஜஸ்ட் மெலிசாக க்ரம் கோட்டிங், மெலிசான அந்த நம்ம கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த க்ரீமை கோட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும், க்ளீனாக இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இது மேலே ஃபுல்லாமே நம்ம இதை கவர் பண்ணுற மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணுவோம். அதனால் ஜஸ்ட் அது அப்படியே க்ரம் கோட்டிங் டைப் மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 20 minutes செட் ஆகிறதுக்காக வைக்க போகிறோம். இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேக் என்ன கலரில் பண்ண போகிறோமோ அந்த கலரை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்கில் தான் இந்த டாலை ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இந்த முறை வந்து ஜெல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க் ஜெல் கலர். அதுதான் இப்போ நான் விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஜெல் கலர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ தான், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அந்த கலர் நல்லா வந்துச்சு. அதில் இப்போ நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் இங்கே முன்னாடி வந்து ஃப்ரில் மாதிரி வேணும், அதனால நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக டூத் பீக்கில் அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூட இந்த டூத் பீக் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் ஃப்ராக் மாதிரி வேணும், டிசைன் வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஃப்ரில் மாதிரி அதை செஞ்சிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் நாசல் தான். அந்த நாசல் வச்சு நான் அப்படியே ஃபுல்லாமே ரோஸ் மாதிரி நான் பைப் பண்ணிக்கிறேன் டிசைன் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம கேக்கை ஃபுல்லாகவே அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இந்த கேக்கை வந்து ஃபுல்லாமே இதே மாதிரி நான் டிசைன் பண்ணிட்டு போகிறேன், ரோஸ் போட்டு கவர் பண்ணிட்டு போகிறேன் கேக்கை. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கேக் வந்து மீடியம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கேக் நல்லா ஹைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ரெண்டு லேயர் வச்சுருக்கோம், ரெண்டு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அதை லேயர் பண்ணி க்ரீம் பண்ணும்போது கேக்கோட ஹைட் நல்லா ஹைட் இருந்து நல்ல டால் ஷேப் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஃபினிஷிங் ஆன பிறகு கேக் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது.
இப்போ கேக் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோம். இப்போ மேலே நம்ம டால் செட் பண்ண வேண்டியது தான். இது வந்து அந்த ஸ்டாக் பண்ணுற டால், நம்ம நார்மல் பார்பி டால் இல்லாமல் அந்த கீயை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் மாதிரி வரும், அது டைரெக்டாக நம்ம கேக்கில் ஸ்டாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற டாலோட டிசைனை பொறுத்து ரேட்டு. இப்போ நான் இந்த டால் வந்து 90 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ அதை நம்ம ஸ்டாக் பண்ணிவிட்டு அதை கேக் ஃபுல்லாமே கவர் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது, நான் அதுவே யூஸ் பண்ணிக்கினேன், ஃப்ளவர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதுதான் இப்போ நான் அதில் வச்சிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் இந்த அளவுக்கு கண்டிப்பாக பேக் பண்ணி நீங்கள் செய்யலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்கில் எந்த எங் ஸ்பாஞ்சிலையும் சரி எதுலனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நானும் ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் பேக்கராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேக்கரியில் ஐசிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் பேக்கரியில் எப்படி பண்ணுறாங்கன்றத நான் அங்கே போய் தான் நானும் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். ஸோ இந்த கேக் வந்து என்னோடய ரிலேட்டிவ்க்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கேக் செஞ்சு உங்கள் பசங்களையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துங்க. கேக் செய்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நம்ம கண்டிப்பாக அதை செய்யலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்குன்னு தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எனக்கு ஒரு பிஸ்னஸ்ஸாக ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது இந்த கேக் பேக்கிங்கை மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் இந்தளவுக்கு வீட்டிலேருந்தே பேக் பண்ணி இது ஒரு பிஸ்னஸ்ஸாக நீங்களும் செய்யலாம். இதுதான் நம்ம கேக்கோட ஃபைனல் லுக், இந்த மாதிரி தான் வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.